என்ன பார்க்க போறோம்னா அக்டோபர் வஞ்சனை இன்சிடென்ட் வந்து பார்க்க போறோம். மெயினா வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம், ஒரு கனடால வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நடந்திருக்கும். அதுவே வந்து என்னன்னா ரெண்டு அம்பாசடரும் வந்து என்னன்னா திரும்ப திரும்ப அனுப்பியிருப்பாங்க, ரெண்டு டிப்ளமேட்ஸையும் என்ன பண்ணியிருப்பாங்க திரும்ப திரும்ப அனுப்பியிருப்பாங்க, அவங்க உங்க கண்ட்ரிக்கே அனுப்பி விட்டுருப்பாங்க. இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, யூகே குருத்வாரால வந்து ஒரு இந்தியனோட ஹை கமிஷனர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அவங்க தான் இன்வைட் பண்ணியிருந்திருப்பாங்க, இவரும் போயிருந்திருப்பாரு. ஆனா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டு செக்யூரிட்டி வந்து அவரை ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பாங்க, அவரை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு அன்னீசியா வந்து உருவாக்கியிருக்கும், சரி எந்த ஒரு டென்ஷனும் வந்து உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்திய டெல்லியை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நீங்க அடிஷனல் செக்யூரிட்டி வந்து கொடுத்துருங்க ஹை கமிஷனருக்கு, ஏன்னா இது வந்து அவங்க தான் வந்து கூப்பிட்டாங்க, கடைசி இப்படி வந்து இதை வந்து அவமானப்படுத்தின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்தியா வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதை பத்தி தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னதான் இந்த எல்நினோ பிரச்சனைனால இந்த ஒரு 10 நாள் வந்து மழை பெய்யாம இருந்தது, ஆகஸ்ட்ல ரொம்ப வந்து ஒஸ்டா வந்து மழை பெஞ்சுது, ஆனா செப்டம்பர் என்ன பண்ணிருக்குன்னா இந்தியாவோட மான்சூன் டெபிசிட்டா வாஷ் அப் பண்ணிருச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது இன்ன வரைக்கும் பெய்யாத மழை வந்து செப்டம்பர்ல வந்து பெஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து இந்தியன் மான்சூன் டெபிசிட்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க, 96 வந்து ப்ரெடிக்ட் பண்ணாங்க, 94 வந்து ப்ரெடிக்ட் பண்ணாங்க, ஆனால் வந்து 96 வரைக்கும் என்னன்னா பேஞ்சிருச்சு. ஓகேவா, 96 வந்து பேஞ்சிருச்சு. ஸோ இது வந்து என்னன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து மான்சூன் டெபிசிட்டாக வந்து கருதப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாசத்துலையும் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா செப்டம்பர்ல வந்து பேஞ்ச நார்மல் மழையால என்ன ஆயிருக்குன்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்ங்கிறது என்னன்னா இரெகுலரா பெஞ்சிருந்தாலும் இது ஒரு மான்சூன் டெபிசிட்டா வந்து கருதப்பட மாட்டாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். ஓகேங்களா, இது ரொம்ப யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க, ஏன்னா கர்நாடகா தான் இதுல வந்து ரொம்ப மோசமா வந்து பாதிக்கப்பட்டது அப்படின்னு வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஏன்னா வந்து கர்நாடகா வந்து ஆகஸ்ட் வரைக்கும் மழையே வந்து பெய்யல, செப்டம்பர்ல தான் வந்து மழை பெஞ்சிருக்கலாம், இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மழை பெய்யும் மன சந்தேகமே கிடையாது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பெய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா, அவங்க தண்ணி தர பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையா வந்து உருவெடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா, ஏன்னா நமக்கு வந்து ஒரு கொஞ்சமா தண்ணி கொடுத்தா கூட பரவாயில்ல. ஓகேங்களா, ஒரு 3000 கண்ணாடி தண்ணி கூட கொடுத்தா கூட பரவாயில்ல. நமக்கு வந்து என்னன்னா அந்த 10 நாள் 15 நாளுக்கு இந்த பயிரை வந்து வீணாம வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், அதுக்கு தான் நம்ம வந்து அந்த தண்ணி வந்து கேட்கறோம். அந்த தண்ணி வந்து கேட்கறோம், அது தருவாங்களா என்ன அப்படிங்கிற பிரச்சனை வந்து மிகப்பெரிய பூகம்பமாதான் வெடிக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா, இந்த காவிரி டெல்டா ரீஜன்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மழை பெய்யல, அதை பார்த்துட்டு பயந்துட்டு என்ன பண்றாங்கன்னா நார்த் ஈஸ்ட் மாதிரி மழை பெய்யாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சம்பா விளைக்கிற கிராப்ஸ் வந்து பார்த்தோன்னா கம்மி பண்ணிட்டாங்க. எத்தனை லாக் ஹெக்டர்ஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்கன்னா 1.5 லேக் ஏக்கர்ஸ் வந்து கம்மியா வந்து விளைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எப்படி மழை பெய்யும் அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா கரெக்டா வந்து ரிட்டீட் ஆயிடுச்சு, சவுத் ஈஸ்ட் வந்து கரெக்டா வந்து ரிட்டீட் ஆயிடுச்சு, மழை வந்து கரெக்டா வந்து பெய்யும், இல்ல அதிகமா கூட பெய்யும், ஆவரேஜா பெய்யும், இல்ல அதிகமா கூட பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எதிர்பார்த்த மழையே யூஸ்வலா வந்து பெய்யற மழை வந்து பெஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து கரெக்டா வந்து ரிட்டீட் ஆக போகுது. அக்டோபர் 15 என்ன சொல்லலாம்னா அந்த சவுத் வெஸ்ட் வந்து ரிட்டீட் ஆனிச்சு, கம்ப்ளீட்டா ரிட்டீட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா, ஃபார்மர்ஸ்க்கு இது வந்து நல்ல விஷயம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்க பிட்வீன் டேம் அண்ட் பிராக்டிஸ் வெட்லாண்ட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். வெட்லாண்ட்னா ஒரு டேம்னாவே வெட்லாண்ட் தான் நம்ம வந்து சொல்லலாம். இங்க என்ன சொல்லலாம்னா ஒரு பிராக்டிஷ் வாட்டராக்கும் டேமுக்கும் வந்து நடுவில் வந்து இருக்கு. எது வந்து பார்த்தோம்னா இந்த காலு வேலி லேக், ஒழுங்கா நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணலான்னு தெரியல, காலு வேலி லேக் அப்படின்னு ஒரு லேக் வந்து இருக்கு. இருக்கிறதே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பிராக்டிஷ் வாட்டர் வெட்லாண்டா வந்து தமிழ்நாட்டில் எது வந்து இருக்குன்னா அந்த காலு வேலி லேக் தான் வந்து இருக்கு. என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு டேம் வந்து மாதிரி ஒரு செக் டேம் மாதிரி கட்டி என்ன பண்ணலாம்னு பாக்குறாங்கன்னா சீ வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகுறத வந்து தடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த வாட்டர் வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துடலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியால இந்த ஐடியா வந்து வந்திருக்கு. ஆனா வந்து இது என்ன சொல்றாங்கன்னா நிறைய கன்சர்வேஷனிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து வெட்லாண்ட்லயே கை பயோடைவர்சிட்டிலேயே கை வைக்கிறீங்க, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா வந்து என்ன சொல்றாங்கன்னா இது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது மக்களுக்கு வந்து ஒரு பிளெஸிங் டிஸ்கைஸா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கு வந்து என்ன பிளெஸிங் டிஸ்கைஸா வந்து இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வாட்டரோட குவாலிட்டியை வந்து பாதிக்க நிறைய வந்து இந்த ஷ்ரிம்பை வந்து வளர்க்குறேன் அதாவது இல்லீகலாக வந்து ஷ்ரிம்பை வந்து வளர்க்குறேன் என்ன பண்ணாலும் அந்த வாட்டர் குவாலிட்டியை வந்து மோசமாக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டும் வந்து இருக்கு. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்து இருக்கு. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் வேலை லைசன்ஸ் வந்து இல்லையோ அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க தூக்கியிருக்காங்க, அந்த ஷ்ரிம்ப்லாம் வந்து அந்த பவர் கட் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து சில பவர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஷ்ரிம்பை கலெக்ட் பண்ணுறதுக்கு
அதுக்கெல்லாம் வந்து சில பவர்ஸ் வந்தது, சில எலக்ட்ரிசிட்டி பவர் எல்லாம் வந்து அதெல்லாம் கட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இந்த காலவேலி லேக் கிட்டத்தட்ட என்ன சொல்லுவாங்கன்னா டேமுக்கும் இந்த பிளாக்கிஷ் வாட்டருக்கும் நடுவில் வந்து இருக்கு. இன்னமும் வந்து இது வந்து யார் சொல்லுவாங்க, சுப்ரியா சாகும் என்ன சொல்லுவாங்கன்னா இது பயோடைசில் கை வச்சிருக்கு. இருந்தாலும் வந்து என்னன்னா நாங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்போம், இதோட நிலைமை என்ன ஆகுது, இப்போ என்ன மாற்றத்தை வந்து ஏற்படுது அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்த்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, யூரோப் நார்த் அமெரிக்காலாம் என்ன பண்ணுறாங்கன்னா டேம்ஸ் வந்து நிறைய டேம்ஸ் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து அது பயோடைவர்சிட்டியிலே கை வைக்குது, நிறையா வந்து ஃபாரஸ்ட் வந்து அதனால் பாதிக்கப்படுதுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேம்ஸ் வந்து யூரோப் நார்த் அமெரிக்கா ஒரு பெரிய பெரிய ரிவரில் இருக்க டேம்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து நேச்சரில் வந்து கை வச்சிட்டோம் அப்படிங்கிறத உணர்றாங்க. அதனால் என்ன பண்ணாங்க டேம்ஸ்லாம் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஏன்னா வந்து டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால ஒரு வாட்டர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுமான்னா நம்மளால சொல்ல முடியாது. இல்லை இருக்கிற பயோடைவர்சிட்டி வேணால் மோசமாகலாம், ஆனால் நீங்கள் வாட்டர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அந்த டேம் கட்டினது என்ன புண்ணியமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு அந்த பயோடைவர்சிட்டி த்ரெட்டில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து இருக்குது. இப்போ எங்கே இருக்குன்னு வந்து காமிக்கிறாங்க, பே ஆஃப் பெங்கால் வந்து இருக்குது, மரக்கானம் பக்கத்தில் இந்த காலவேலி செக் பேங்க் வந்து இந்த செக் டேம் வந்து கட்டியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி வந்து இது வந்து அமையுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, கிட்டே வந்து நிறைய ரிப்பேர் வேலைலாம் வந்து நடந்துருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய டீசாலினேஷன் பிளான்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நெம்மலியில் வந்து என்னன்னா தேர்ட் டீசாலினேஷன் பிளான் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது யார் வந்து இது பண்ணியிருக்காங்க, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கேஎன்ஆர் வந்து என்னன்னா தேர்ட் டீசாலினேஷன் பிளான் சக்சஸ்ஃபுல்லாக நெம்மலியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற நம்ம வந்து பார்க்குறோம். இல்லை முக்கியமாக ஸ்டேட் நியூஸில் என்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சிரும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சிடும். இருந்தாலும் வந்து என்னன்னா இந்த சம்பவம் வந்து விறக்கிறது வந்து கம்மியாக வந்து இருக்கு. ஏன்னா வந்து ஜூலை டு ஆகஸ்ட் வந்து மழை பெய்யல, இதுக்கப்புறம் வந்து வாய்க்கால வந்து தண்ணி வராது, அது ஒரு பிரச்சனை. வாய்க்கால தண்ணி வராது, என்னதான் வந்து மழை பெஞ்சாலும் முன்னாடி இருந்த தண்ணி தான் என்னன்னா வாய்க்கால வந்து இந்த கர்நாடகாவிலாம் வந்து திறந்து விட்டாதான் என்ன பண்ணுவோம்னா அந்த காவிரி டெல்டா மூலமும் நமக்கு வந்து வரும். அதனால என்னன்னா சான்ஸ் இல்லை அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டு என்ன பண்ணனா நிறைய பேர் விறைக்காம விட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, ஆனால் வந்து சப்போஸ் ஒரு 10 days வந்து ஒரு 15 days பயிர் வந்து தாக்க முடிஞ்சதுன்னா ஒரு பயிர் வந்து தாக்க பிடிக்கும் அப்படின்னா ஷுவராக வந்து விதைக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா. ஏன்னா வந்து என்ன வந்து நைசின் மட்டும் இல்லை மற்ற ஏதாவது வந்து இந்த உளுந்து அந்த மாதிரிலாம் வந்து தைரியமாக வந்து விதைக்கலாம். ஓகேங்களா. தமிழ்நாடு டிக்கெட் நார்மல் ஒரு ஒன்று வந்து என்னன்னா நார்மலாக வந்து மழை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அப்போ நார்மல் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இல்லை கரெக்டாக வந்து ரிட்ரீட் ஆகிட்டு இருக்கு சவுத் ஈஸ்ட் மான்சூன். எல்லின்ன மாதிரி பிரச்சனை ஆகி ஜூலையில் வந்து இந்த ஜூன் ஜூலையில் வந்து நடந்த பிரச்சனை வந்து இதில் வந்து நடக்காது அப்படிங்கிறது வந்து என்ஷூர் பண்ணியிருக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட நம்ம முக்கியமான நியூஸ்லாம் வந்து கவர் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ல என்ன நியூஸ் வந்து கவர் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த இந்தியன் கமிஷனர் வந்து இந்த யூகே குருத்வாராவில் வந்து அவங்க தான் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் ரெண்டு கார்ட்ஸ் வந்து சில இன்விடேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னன்னா அவங்க வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. அதுக்கு வந்து ஐ கமிஷனர் ரொம்ப வந்து பயங்கரமாக வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து பிரச்சனை வந்து பெருசாக வந்து வெடிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, நியூ டெல்லி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் அடிஷ்னல் செக்ரட்டரி வந்து கொடுங்க ஐ கமிஷனருக்கு, அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. எங்கே நடந்தனா ஸ்காட்லாண்ட் நடந்தது, ஒரு யூகேல ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்ன சொல்லணும்னா ஸ்காட்லாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை முக்கியமாக வந்து இந்தியாஸ் மான்சூன் டெபிசிட் வந்து செப்டம்பரில் நல்லா மழை பெஞ்சு இந்தியா மான்சூன் சவுத் ஈஸ்ட் மான்சூன் டெபிசிட்னு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். ஓகேங்களா. அதே போல் அக்டோபர் 7 வந்து டெட்லைன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். ஓகேங்களா. அக்டோபர் 7 யாராவது 2000 நோட்ஸ் வந்து வச்சுருந்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணிருக்கணும்னா பேங்க்கிட்ட வந்து ஒப்படைச்சணும்.